ஹலோ மை டியர் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மில்க் புட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி அண்டு குயிக் ரெசிபின்னு சொல்லலாம். பிகினர்ஸ் லெவலில் இருக்கவங்க கூட இதை சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ வீட்டில் இருக்க பொருளை வச்சு இதை ஈஸியாக பண்ணிடலாம். முட்டை, பால், சீனி இது இருந்தாலே இதை ரொம்பவே ஈஸியாக குயிக்காக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் சுகர் எடுத்துக்கிறேன். ஒரு கப் சுகருக்கு நம்ம 2 கப் தண்ணி வந்து எடுத்துக்கிட போகிறோம். எந்த கப்பில் நீங்கள் சுகர் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு நீங்கள் 2 கப் தண்ணி ஊற்றுங்க. நிறையா தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்கள் சுகர் கேனிங் வந்து டேஸ்டிங் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு கப் சுகருக்கு 2 கப் தண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிட்டு நம்ம இந்த பேனை வந்து அடுப்பில் வச்சுருவோம். ஸோ அடுப்பில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூட்டியே வைக்கலாம். ஸோ சுகர் கனி வந்து நல்லா கொதிக்க விடணும். ஸோ அடுப்பில் வச்சுட்டு நம்ம சுகர் வந்து போட்டிருக்கோம், அதை வந்து நல்லா தண்ணியோடு சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா கலந்து சுகர் வந்து தெரியாத அளவு நம்ம நல்லா கலந்து விடணும். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து சுகர் தெரியும், பட் இதை நல்லா நம்ம கலந்து விடணும். நான் இதில் வந்து எந்த எடிட்டிங்குமே பண்ணலை, ஃபுல் எடுத்த வீடியோவை அப்படியே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கலந்து விட்ட பிறகு இங்கே பாருங்கள், அது நல்லா சுகர் வந்து இப்போ தெரியலை. ஸோ நல்லாவே தண்ணியோடு கலந்துருச்சு. இது இப்போ ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். அந்த கேப்பில் நான் இப்போ 4 ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாலோடு சேர்த்து இந்த ஏலக்காவை தட்டி எடுத்துக்கிட போகிறோம். ஒரு வாசனைக்காக தான் இந்த ஏலக்காய் தட்டுறேன். இது ஒரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நான் இப்போ 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையோட வந்து நான் உடச்சி ஊற்றியிருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு இந்த அளவு. நீங்கள் 1/2 லிட்டர் பாலில் 4 முட்டை உடச்சி ஊற்றணும். ஸோ நான் இதோட சேர்த்து நான் சுகரு 4 டீஸ்பூன் சுகர் வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கிட போகிறேன். நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிடணும். நல்லா அடித்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட பீட்ரு இருந்துச்சு அப்படின்னா பீட்ரை வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஓரளவு கட்டியான பதத்தில் வரும். வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து அரிசி எடுத்துக்கிட போகிறோம். பீட் பண்ணும்போது முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போந்தான் நீங்கள் அரிசி எடுக்கும்போது வந்து அந்த எல்லோ இதெலாம் வந்து மேலே தங்காமல் நல்லா பாலோடு கலந்து இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா நம்ம அரிசி எடுத்துக்கிட போகிறோம். எடுத்துட்டு நம்ம இந்த பாலை பார்த்தோம் அப்படின்னா நல்லா கட்டியான பாலாக இருக்கும். நான் ஆல்ரெடி பால்லையுமே தண்ணி ஊற்றலை. ஸோ அதுக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி நீங்கள் பண்ணாலும் டேஸ்ட் வந்து அந்தளவு இருக்காது. 4 டீஸ்பூன் சுகர் வந்து இதுக்கு கரெக்டான அளவு. ஸோ இந்த கேப்பில் நம்ம அடுப்பை பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொதித்து அரை வாசி இருந்தது வந்து இப்போ காவாசியாக ஆயிடுச்சு. ஸோ நல்லா வத்திருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம சிம்மில் அடுப்பை வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறி விட்டே இருக்கும்போது இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்ஸில் வரும். இதை வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம். நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியாக நல்லா சுகர் கேன் வந்து நல்லா வத்தினதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உடனே இன்னொரு பாத்திரம், எந்த பாத்திரத்தில் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இதில் வந்து டக்குன்னு இது ஒட்டிக்கிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சுகர் கேன் வந்து இதை விட கட்டியாக வேணும். இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஒரு லேயர் மாதிரி வரணும், அதுக்காக நான் இந்த டைமில் இறக்கிக்கிறேன். உங்களுக்கு ஒரு பேஸ் மாதிரி வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அதை கட்டியாக எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு பாருங்கள், உடனே செட் ஆகிடுச்சு. ஒரு 2 செகண்டில் வந்து அது நல்லா செட் ஆகிக்கிடும். ஜவ் மிட்டாய் மாதிரி நம்ம எடுத்தால் கூட வராது, நல்லா செட் ஆகிக்கிடும். ஸோ இது செட் ஆனதுக்கப்புறமா நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை வந்து இதில் ஆட் பண்ணணும். சூடோடு ஊற்றக்கூடாது. ஸோ நல்லா ஆறிடுச்சு, நான் கூல்டவுன் பண்ணிட்டேன். ஸோ கூல்டவுன் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ அந்த பாலை வந்து இதோடு சேர்த்து ஊற்ற போகிறோம். பாலை வந்து இதோட சேர்த்து ஊற்றிட்டு நல்லா செட்டாக வச்சுக்கிட போகிறேன். இன்றைக்கி வந்து நான் இட்லி பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன். அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி அந்த மேல் தட்டை வந்து வச்சு அதுக்கு மேலே தான் இந்த பாத்திரத்தை வைக்க போகிறேன். ஸோ இதை வந்து ஒரு மூடி போட்டு இட்லி பாத்திரத்தில் நான் மாற்றி வைக்க போகிறேன். வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு 5 நிமிஷம் தண்ணி வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சுட்டு நான் இதை இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிட போகிறேன். மூடி சிம்மில் தான் வைக்கணும். ஸோ 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சுவையான டேஸ்டியான மில்க் புட்டி வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம்.
நல்லா சுட சுட ஆவி பறக்க இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே சர்வ் பண்ணாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் இதை அப்படியே சர்வ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை வந்து மூடி போட்டுட்டு மறுபடியும் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 hours கழித்து தான் நான் இதை எடுக்க போகிறேன். 2 hours கழித்து இப்போ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி நான் எடுக்க போகிறேன். ஸோ எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறத காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே செட் ஆகிருக்கும் செம்மையாக. அதுவும் கூல்டவுன் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ஒரு டெசர்ட் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்டு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு ஃபில்ஃபில்லான ஃபீலுமே கிடைக்கும். ஹெல்த்தியும் கூட, குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச டிஷ்ஷும் கூட. பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 minutes காலியாகிடும். தொட்டி பார்த்து ஒரு குச்சை வச்சு குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். கையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டக்கூடாது. இப்போ நான் அதை சுற்றி நான் கத்தியை வச்சு லைட்டாக சுற்றி எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். அப்படியே மாற்றி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். ரொம்ப டேஸ்டியாகவே இருந்துச்சு. வீட்டில் குழந்தைகள் எல்லாமே விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நல்லா தட்டிட்டு அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இல்லை நம்ம டக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒட்டிக்கிடும். ஸோ தட்டிட்டு பாருங்கள். செம்மையான அந்த சுகர் கேன் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஃபுல்ஃபில்லாக அதில் வந்துருக்கு. லைட்டாக இன்னொரு 1 hour வச்சுருந்தோன்னா இன்னுமே கட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வைக்கும் போது ஒரு 3 hours வச்சு நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏன்னா எனக்கு லைட்டாக சுகர் கேன் வந்து மெல்ட் ஆகிருந்துச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்க்கும்போது ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 3 hours கழித்து எடுத்து பாருங்கள். பக்காவான ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். புட்டிங் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு. வீட்டில் குழந்தைகள் எல்லாமே விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. மில்க் புட்டிங்கை வந்து நான் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எப்படி புட்டிங் வந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும்.